உதிரம் கொடுத்த உயிர் காப்போம் எனும் அடிப்படையில் நாட்டின் 74வது குடியரசு தினத்தையொட்டி TCOA பப்ளிக் ஃபவுண்டேஷன் மற்றும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 43 இடங்களில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற முகாமில் TCOA நிறுவன தலைவர் பி சகிலன் இரத்த தானம் செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை விவேகானந்தா இந்து வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் TCOA பப்ளிக் ஃபவுண்டேஷன் மற்றும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு துவக்கி வைக்க சிறப்பு அழைப்பாளராக TCOA, TCOA PF, TCCL மற்றும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவன தலைவர் பி சகிலன் கலந்து கொண்டார். இதில் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீமதி சின்னம்மாள் கல்யாண மண்டபத்தில் தென்சென்னை மாவட்ட தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமை பார்வையிட்ட TCOA நிறுவன தலைவர் பி சகிலன் இரத்த தானம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 3000 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்துள்ளதாகவும் மேலும் பலர் இரத்த தானம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நகரம் முதல் கிராமம் வரை உள்ள பல்வேறு ஆயிரக்கணக்கான கேபிள் ஆபரேட்டர்கள் இரத்தத்தை தானமாக வழங்கி வருகிறார்கள். இதுவரை 3000 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்துவதாக தகவல் வந்திருக்கிறது. மேலும் இது எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கும். இதன் மூலம் இன்றைக்கு விபத்தால் உயிரிழக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இரத்தம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சேவையை கேபிள் ஆபரேட்டர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு அந்த இரத்த தானம் செய்த அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் அமைப்பின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராயப்பேட்டை இரத்த தான பிரிவு மருத்துவர் பி தமிழ்மணி தலைமையிலான மருத்துவர்கள் பணியில் ஈடுபட்டனர். ஒரு வாட்டி கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்து 4 உயிர்களை ஒரு நேரத்தில் காப்பாற்றப்படுது. இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த கேபிள் ஆபரேட்டர்ஸ் மூலமா பண்ணும்போது, இந்த டீம் மூலமா பண்ணும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ நீங்க பிளட் கொடுங்க, 4 உயிர்களை காப்பாத்துங்க. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுள் மாத்திரம் இல்ல, அதுக்கும் மேல சொல்ல முடியும். ரத்தத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாது, ஒருத்தருந்து ஒருத்தர் கொடுக்க முடியும். சோ நீங்க கொடுக்கற ரத்தம் 48 மணி நேரத்துல உங்க உடம்புல சுரக்குது. அதனால பயப்பட வேண்டாம். நான் கொடுக்கலாமா, நான் கொடுக்க கூடாதா, எனக்கு என்ன குரூப், எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். அருகாமையில் உள்ள எந்த மருத்துவமனையும் நீங்க அணுகி, அதுவும் அந்த ரெஜிஸ்டர்டு பிளட் பேங்க்ல போய் கேட்டு நீங்க பிளட் கொடுங்க. சென்னை திருவொற்றியூரில் தமிழ்நாடு கேபிள் ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் இளைஞர்கள் பெண்கள் என ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடி ரோடு சாலையில் உள்ள EAS அகாடமி பள்ளியில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் நடத்திய இரத்த தான முகாமில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். சென்னையை அடுத்த போரூர் கார்டன் பூங்கா பகுதியில் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பாக நடந்த இரத்த தான முகாமில் தமிழ்நாடு கேபிள் ஆபரேட்டர்கள் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கேபிள் டிவி ஆபரேட்டர் TCOA பப்ளிக் ஃபவுண்டேஷன் சார்பில் அரசு தலைமை மருத்துவமனையில் 50 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். சிவகங்கை இந்திராநகர் சமுதாய கூடத்தில் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் பணியாளர்கள் இரத்த தானம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலசங்கம் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் 50 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலசங்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனையில் 25 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர்.
74வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனை இணைந்து சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நடத்திய இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த இரத்த தான முகாமில் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தனர். விழுப்புரத்தில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் மற்றும் டிசிஓஏ பப்ளிக் பவுண்டேஷன் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தேனியில் கேபிள் ஆபரேட்டர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மாவட்ட செயலாளர் செழியன் உடல் உறுப்பு தானம் செய்வதாக பதிவு செய்தார். மதுரையில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் அரவிந்தோ மீராப்பள்ளியில் நடந்த இரத்த தான முகாமில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.